இன்னைக்கு நம்ம வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போறோம். ரம்ஜான் வந்து முஸ்லிம்கள் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணணும் இல்ல, நம்மளும் செலிப்ரேட் பண்ணி நல்லா பிரியாணி எல்லாம் வச்சு சாப்பிடலாங்கிறதுக்காக நாங்களும் ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கோம். என்னெல்லாம் பண்ணிருக்கோம் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து வெஜிடபிள் புலாவ், அப்புறம் பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் ரைத்தா, இது பிரெட் அல்வா, இதெல்லாம் நான் பண்ணது. அப்புறமா இது வந்து தலப்பாக்கட்டியில நான் வந்து இந்த கிரில் சிக்கன் மட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஆசையில மட்டன் பிரியாணியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுதான் நம்ம இப்ப சாப்பிட போறோம். சூப்பரான கிரில் சிக்கன் சாப்பிட போகிறோம். சூப்பரா இருக்கா? தரேன் தரேன், டேஸ்டியா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு கிரில் சிக்கனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் இது தேவைப்படுது. ஓகே, சூப்பரா இருக்கு. இஃப்தார் பாக்ஸ் நமக்கு ஒரு சின்ன பீஸ் தான் தந்திருந்தாங்க, அது சாப்பிட்டதுல இருந்து ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கண்டிப்பா வாங்கி டேஸ்ட் பண்ணணும்னு சொன்னதுனால சரி ரம்ஜான் அன்னைக்குமா வாங்கி டேஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். உண்மையாவே செம டேஸ்டா இருக்குது. பத்தியா நம்ம எக் வைக்கல, அவங்களே எக் தந்திருக்காங்க. ஐயோ, யாருக்கு வேணும் எக்? ஓகே, இந்த வச்சுக்கோ. சிங்கருக்கு வேணுமா எக்? எக்கு வேண்டாமா? வேண்டாம். போ, மட்டன் பிரியாணில மேல நிறைய மட்டன் பீஸ் வச்சிருந்தாங்க, அதுல பாதி மட்டன் பீஸ் நான் சாப்பிட்டுட்டேன். இப்ப பாருங்க சூப்பரா அழகா இருக்கு. எப்படி இருக்கு பிரியாணி? வேணுமா பாத்தீங்களா? டேஸ்டா இருக்கு. நான் சாவி நான் பண்ணது என்ன டேஸ்ட் பண்ணல, அதை பண்ணி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் எது டேஸ்டா இருக்கு. கடையில வாங்கினதா நான் பண்ணதான்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்டா உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே ஓகே, எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். இப்போ ஷிஜோ சொல்லுவான் அவனுக்கு அம்மா பண்ணது பிடிச்சிருக்கா, கடையில வாங்கினது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓகே, பிரெட் அல்வாவும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். நீங்க பண்ணுங்க. பாப்பா சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சாப்பிடலாமா? ஓகே, நாங்க இதை சாப்பிடுறோம். இதோட இந்த விலாக் முடியல, இன்னும் தண்ணி வாங்க போகுது. எல்லாரையும் பாருங்க. ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான் சொல்லுங்க. ஹாப்பி ரம்ஜான், ஹாப்பி ரம்ஜான். நல்லா சூப்பரா ஹெவியா ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்பா அடான்னு வந்து உட்கார்ந்துருக்கோம். இப்பதான் அப்படியே வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் எல்லாம் எடுத்து பார்த்தேன். எல்லாத்துலயும் பிரதர்ஸ் டேக்கு விஷஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, ஓகே நம்மளும் ஷினோவில் வச்சு பிரதர்ஸ்க்கு விஷ் பண்ண வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏதாவது ஷிஜோக்கு சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணலாம், ஏதாவது நமக்கு தெரிஞ்சது கார்டு தானே, ஏதாவது ஒரு சூப்பராக சிம்பிளான ஒரு கார்டு பண்ணி ஷிஜோவை அசத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ அதான் பண்ண போகிறேன். அதை பண்ணும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்ல, அதனால தான் நான் இப்போ இதை எடுக்க போகிறேன். ஷினோவில் தான் வச்சு செய்ய வைக்க போகிறேன். அவளுக்கு வருமானு தெரியல, நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். இப்போ ஷினோவில் என் கூட இல்லை, அவ டிவி பார்த்துட்டு இருக்கா. அவளை கூட்டிட்டு வந்து அதை பண்ண வச்சு ஷிஜோக்கு நம்ம சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்க போறோம். அவன் எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறதையும் நம்ம கவர் பண்ண போறோம்.
ஓகே இதான் இப்போ நம்மளோட பிளான் அப்புறம் இன்னொன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்னேகா வந்து எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தா மார்னிங் 6:00 எழும்பி கண்டிப்பா vlog பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு அந்த டாஸ்கை எப்போ கம்ப்ளீட் பண்ண போறீங்க எப்போ வீடியோ போட போறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் இல்ல சாரி சாரி நமக்கு தான் அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இல்லையே ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தீங்க சோ நான் சீக்கிரமா அதை அப்லோட் பண்றேன் நான் இன்னும் வீடியோவே எடுக்கல ஏன்னா நானும் ডেইলি ட்ரை பண்றேன் காலையில சீக்கிரம் எழும்பணும் எழும்பணும்ட்டே என்னால முடியவே மாட்டேங்குது எப்படினாலும் 8:30 9 ஆயிருது ஆனா நான் கண்டிப்பா சீக்கிரம் எடுத்து சீக்கிரமா அந்த வீடியோவை எடுத்து நான் அப்லோட் பண்றேன் ओके नाम कार्ड्स पड़ला ना उठा पेसिटे ना शिनोले कूटे वर शिनोले कूटे शिनोल नहीं ग्रीटिंग कार्ड पड़े पड़लामा यदा पड़पुर ब्रदर्स डे या कुछ ग्रीटिंग कार्ड सर उलुंगा उल वे यार சரி ஓகே நாங்க வந்து குட்டியா ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டு பண்ண போறோம் பாண்டா கிரீட்டிங்ஸ் கார்டு ஒயிட் கலர்ல ஒரு பேப்பர் எடுத்துறோம் அப்புறமா Black கலர்ல வச்சு எப்படி வர போகுதுன்னு தெரியல எதையாவது வச்சு பண்ணுவோம் பண்றோம் நாங்க ஓகே சீனோல் சீனோல் தான் பண்ண போற அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் நான் ஓகே இன்னைக்கு நீ தான் பண்ண போற என்ன பண்ண போற நானே கண்ணா பின்னான்னு நல்லா வருமா அப்படினு பாக்குறேன் வருமா பாப்பா ஐயோ கம் எடுத்துட்டு வரல எடுத்துட்டு வாடி சங்கம் ஓகே தேங்க் யூ இதுதான் கொஞ்சம் மொக்கையா இருக்குதோ சரி ஏதாவது மாடிஃபை பண்ணி ஒட்டுவோம் கட் பண்ணு மாடி நீ கட் பண்றியா சினோல் ஓகே வா சரி கட் பண்ணுன்னு சொன்னா கட் பண்ணுவியா கரெக்ட்டா அம்மா டிரா பண்ணி இருக்கத கட் பண்ணுவியா எப்படி தெரியலையே ஓகே நான் உனக்கு கட் பண்ணி குடுக்குறேன் ஓகே ஐ அம் யுவர் அசிஸ்டன்ட் சோ நீங்க வந்து மேற்பார்வை தான் பார்க்கணும் நானே உங்களுக்கு கட் பண்ணி ஒட்டி எல்லாம் சூப்பரா தருவேனா நீங்க அண்ணா கிட்டமே கொடுத்துறீங்களா நீங்க பண்ண மாதிரியே கொடுத்துறீங்க ஓகே அண்ணா கேட்டா ஆமா நாதா பண்ணே அப்படி சொல்லிருங்க ஆ வா எப்படி நான் தான் பண்ணேன் ஆ ஓகே நான் தான் பண்ணேன்னு சொன்னேன் ஆ நீ தான் பண்ணேன்னு சொல்லிரு ஓகே இத இதல நம்ம கம் போட்டு ஒட்ட போறோம் நெக்ஸ்ட் ரெண்டு கண்ணு உங்களுக்கு வேணுமா வேணும் இதல தான் கண்ணே பண்ண போறோம் கண்ணு கண்ணு நமக்கு தான் சர்க்கிளே வராத சர்க்கிளா இருக்குமா ஓவலா இருக்குமா ஓவலா இருக்கும் சரி ஒரு சின்ன இல்ல பாப்பா ஓவலா தான் இருக்கும் ஏய் சூப்பரா போட்டுட்டேன் ஆ இதையும் கட் பண்ணி எடுத்துறோம் இன்னும் பாப்பா கொஞ்சம் முக்கிய போட்டுக்கணும் சரி பரவாயில்லை நான் அத கால் பண்ணி குடுக்கட்டா இதையா ஓகே வெயிட் பண்ணு நான் குடுக்குறேன் சரியா இது வந்து இருக்கட்டும் ஐயோ சரி ரெண்டு ஐஸ் வந்துச்சு இனிமே ரெண்டு இமைகள் டிரா பண்ண போறோம் இந்த ஐஸ் வந்து இந்த இடத்துல வரும் நம்ம லாஸ்டா எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் எஸ் அது இங்க வரும் இப்படி இதுல ஒரு மூக்கு வரும் இப்ப ஒரு சின்னதா ஒரு வாய் டிரா பண்ணப் போறோம் ஓகே அதுக்கு இதே எடுத்துக்கலாம் எதுக்கு பேப்பர் வேஸ்ட் பண்ணுவானே இதும் தி வேஸ்ட் இதுنا வேணும் மாமா இதுல வேண்டாம்மா சூப்பர் பாப்குட்டி நான் இது ஒண்ணே ஒன்னு மட்டும் கட் பண்ணிட்டு அப்புறம் உனக்கு தந்துるவேனா நீ உனக்கு ஒரு சர்க்கிள் போட்டு தருவேனா நீ அத கரெக்ட்டா கட் பண்றியா நான் செக் பண்றேன் ஓகேவா அது இங்க போடுவீங்களா நான் சாதா ஆமா நோசா நோஸ் வை நோஸ் நோஸ் சினோல் மாதிரி நோஸ் சினோல் நோஸ் குடுக்குறியா பாண்டாக்கு அண்ணாக்கு கிரீட்டிங்ஸ் கார்டுக்கு தான கேக்குறேன் கூட நோஸ் அப்படினே எப்படி என்னால ஸ்மெல் பண்ண முடியும் நீ ஸ்மெல்லாம் பண்ண வேண்டாம் நே 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 ஏய் கொஞ்சம்
பாண்டா மாதிரி இருக்கா ஓகே இதெல்லாம் இப்ப நம்ம பேஸ் பண்ண போறோம் ஓகே ஷினோல் சரி அதுக்கு முன்னாடி ஷினோல் வந்து சூப்பரா பண்ணுவேன் பண்ணுவேன்னு சொல்றா சோ அவளுக்கு ஒரு இதுல ஒரு சர்க்கிள் போட்டு கொடுப்போம் அத கரெக்ட்டா அவ கட் பண்றாளான்னு பாப்போம் ஓகேவா கட் பண்ணி கம்பியா ஓகே அம்மா அழகா சர்க்கிள் பண்ணிருக்கீங்க பாரு சரி ஓகே இத கட் பண்ண நீ இதா நான் இதெல்லாம் பேஸ்ட் பண்றேன் காமி ஷினோ காமி ஏ ஷினோ சூப்பரா கட் பண்ணிட்டா அப்ப ஷினோல்டே கொடுத்துறலாம் போல நான் தான் ஷினோல்க்கு வராதோன்னு நினைச்சிட்டு நானே செஞ்சிட்டேன் ஓகே இப்போ நம்ம ஷினோல வச்சு இத ஸ்டிக் பண்ண வைக்கலாம் ஓகே ஷினோல் நீ ஸ்டிக் பண்றியா நான் ஸ்டிக் பண்ணு நான் சொல்றேன் எங்க ஸ்டிக் பண்ணனும்னு இந்த இத எடுத்து கீழ ஸ்டிக் பண்ணு இதையா இத வந்து நில்ல இது ஓபன் பேஜ் ஓபன் பண்ற மாதிரி இதெல்லாம் நம்ம ஹாப்பி பிரதர்ஸ் டே னு உள்ள எழுத போறோம் நீங்க மட்டும் அந்த பண்ணி இந்த நான் மட்டும் இத பண்ணணுமா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுச்சு ஆமா ஓகேவா இந்த மூக்கு ஓகே நெக்ஸ்ட் பாத்தியா பாண்டா மாதிரி இருக்கானு லாஸ்ட் நீ தான் அம்மாக்கு சொல்லணும் ஓகேவா மிரர் இமேஜா ரைட் பண்ணிடுவா அவர்தானே சீனோல் சரி நெக்ஸ்ட் போடு வை எவ்வளோ எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு ரைட் பண்ணுற பக்கத்தில் சரி சரி ஓகே இன்னும் பிரதர்ஸ் வந்து கீழே இதில் ரைட் பண்ணு சரியா ஏன்னா உனக்கு ஸ்பேஸ் பத்தாது பிரதர்ஸ் இதில் ரைட் பண்ணு இதை பார்த்து இங்கே ரைட் பண்ணு ஆமாம் ஆமாம் சரியா ஒரு வழியா ஃபைனலுக்கு வந்தாச்சு என்ன எழுதியிருக்கேன் சீனோல் அதில் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன் இதில் என்ன ரைட் பண்ணியிருக்க எரேசரிங்க ஹாப்பி பிரதர்ஸ் டே ஹாப்பி அம்மா டே என்ன பிரதர்ஸ்னா யாரு சொல்லு பிரதர்னா யாரு ஆ அண்ணா தம்பி ரெண்டு பேருமே பிரதர் தான் ஓகே உனக்கு தம்பி இருக்காங்களா யாரு யாரு சித்தி வீட்டுல இருக்கானா அவங்க பேர் என்ன சொல்லு எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு தெரியுமான்னு கேக்குறேன் சொல்லு எல்லாருக்கும் தெரியாது தெரியாதனாலதான் அவங்க கேக்குறாங்க வாய் மட்டும் குறைச்சு வாய் என்னன்னா இதுதான் நாங்க பண்ணிருக்கிறது இப்படி ஓபன் பண்ணிக்காரு பாண்டா கார்ட் இல்ல என்ன போட்டிருக்கு அவ கையால ஹாப்பியா ஆமா பாப்பாக்கு பாப்பாக்கு அம்மா கூட அம்மா அம்மா ஓகே நல்லா இருக்கா பத்திரம் வச்சுக்கோ நீ பாப்பா குடுத்துட்டு வாங்குற இது பேட் ஹாபிட்டா தம்பிக்கு விஷ் பண்ணுவோமா எந்த தம்பி தம்பி நேம் என்னன்னு சொல்லுங்க ஹேடனுக்கும் விஷ் பண்ண போறோம் நாங்க இப்போ அப்படித்தானே ஷிஜோ ஹாப்பி பிரதர்ஸ் டே தம்பிக்கும் சொல்லணும்ல ஓகே நாங்க இப்ப விஷ் பண்ண போறோம் நான் ஸ்னேகாலுக்கு கால் பண்ண போறேன்
அவ அட்டெண்ட் பண்ண போறாளா என்னன்னு தெரியல. அட்டெண்ட் பண்ணானா நான் அந்த கிளிப் உங்க கூட அட்டாச் பண்றேன். இப்போ நான் கால் பண்ணி பார்க்கறேன் ஃபர்ஸ்ட். இப்போதான் கால் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அவ இப்போதான் தூங்கிட்டானா. சோ நாங்க பேச முடியல அப்படிதானே சிஜோ? அதனால ஸ்னேகா கிட்டே நாங்க விஷ் பண்ணோம்னு சொல்லிரு, அவை முடிச்சதும் கால் பண்ணுன்னு சொல்லிட்டோம். சோ நான் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ண போறேன். அதனால அவ சொன்னா நான் ஹேடனை வச்சு ஒரு கிளிப் மாதிரி பேசி நான் அதை உனக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா. சோ அதை நான் இது கூட அட்டாச் பண்ணுவேன். இப்போ அவன் தூங்கிட்டான். சோ நாங்க நைட்டு போல கால் பண்ணி அவனுக்கு விஷ் பண்ணிடுவோம். அப்படிதானே சிஜோ? உங்களை மாதிரி குட்டீஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லுங்க ஹாப்பி பிரதர்ஸ் டே சொல்லுங்க. ஹாப்பி பிரதர்ஸ் டே. ஓகே வெரி குட். உங்க சிஸ்டர் நேம் சினோல். ஐ லவ் யூ சிஜோ சொல்லு. ஐ லவ் யூ சிஜோ. ஐ லவ் யூ சினோல். ஹாப்பி பிரதர்ஸ் டே சொல்லுங்க சிஜோ குட்டிக்கு. ஈவினிங் ஆயிடுச்சு, நாங்க இப்ப டீ போட்டு குடிக்க போறோம். இதோட இந்த விளாக் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விளாக்ல உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.